நீ கரூர்ல இருந்து கிளம்பி வாங்கப்பா. கரூர் அட்லீஸ்ட் கரூர் மாவட்டத்தை வாங்கலாம்ப்பா. கடலூருக்குள்ளே விட மாட்டேன். The next day. அரசியல் செஞ்சிடலாம். பிஜேபி அவனுக்கு தமிழ் சரியா வராதுங்க தாத்தா. என்னடா நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப சாப்பிடணுங்க. முருகனுக்கு மாமனுக்கு ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. எங்க இத படி புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் உருவாக்கப்பட்ட உகந்த வகையில் மின் கட்டத்தின் கடத்திரிகள் என்னடா புஷ்பம். நம்முடைய நிதி அமைச்சர் புதிதாக மொழியெல்லாம் சட்டப்பேரவையில் கண்டுபிடிக்கிறார். தமிழ் மொழிக்கு பதிலாக தங்கிலீஷ் பேசுவாரு, இங்கிலீஷ் தங்கிலீஷ் பேசுவாரு, ஆனா தமிழை மட்டும் பேச மாட்டார். Oh, what a joke, guys. You know, when I was in London, USA, foreign, abroad. மனிதாபிமானத்துடன் ஒரு பொருளாதார நிலையை எவ்வாறு இருக்கிறது என்று விளக்குக்குள்ள உள்ள வெள்ளை அறிக்கை தம் வெள்ளை அறிக்கையை நீதிநிலை அறிக்கையோட இணைந்து பார்க்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். ஒற்றை அரசு ஒரு அப்பாவது விளம்பு நிலை மக்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தான் 25 ஆண்டுகளுக்கு சுதந்திரம் கொண்டாட்டும் போது இதையெல்லாம் கேட்க கூடாது என்று தான் காது ரெண்டையும் பொத்துறா மாதிரி முண்டாசு கட்டிருக்கியா பாரதியாரே. அவங்க குழந்தைங்க கையில இன்னைக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ் சிக்கிக்கிட்டு மாற்றது இருக்கு. பூனை மேல் மதில் மேல எங்களுக்கு கட் அவுட்டா அப்படின்னா ஆங்கிலத்துக்கு கட் அவுட்டா
மாங்காய் பிடிச்சதோ வாய் பிடிச்சதோ அதை ஒண்ணு பேசுறாரு. இது ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேச விரும்பல. இதையெல்லாம் நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச விரும்பல. வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேச மாட்டேன். வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேசிட மாட்டேன். வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச மாட்டேன். தொடர்ந்து அவர் பேசக்கூடிய தமிழையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாற்றி மாற்றி பேசுறாங்க. இதுதான் தமிழை வளர்த்த லட்சணமாக இருக்கு. பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவியில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக